வணக்கம். மருந்தெல்லாம் மருத்துவம், மருத்துவமெல்லாம் வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறது பிரார்த்தனை. பிரார்த்தனை அப்படின்னா என்னங்க? கடவுள்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை. அதையும் தாண்டி, அதாவது பிரார்த்தனை அப்படின்னா கடவுள்கிட்ட வைக்கிறது மட்டும் பிரார்த்தனை கிடையாது, யூனிவர்சல் சப்கான்ஷியஸ் மைண்டு இதில் எல்லாமே வந்து நம்ம கேட்டுக்கிற விஷயங்கள் எல்லாமே பிரார்த்தனை தான். ஏன் ஒரு சிலர் வந்து கேட்குற விஷயம் சக்ஸஸ் ஆகுது, ஒரு சிலர் கேட்குற விஷயம் ஏன் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேன்து அப்படின்றதுக்கும் நிறைய ரீசன் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா கூட நம்ம மன தூய்மையும் வேணும், உடல் தூய்மையும் வேணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மன தூய்மைன்றது வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணுறது தான். நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம மைண்டு கிளியராக இருந்தோம் அப்படின்னா ஓகே. உடல் தூய்மைன்றது, நிறைய பேர் நினைக்கிறது நம்ம காலையில் வந்து நல்ல தலையோடு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றது தான் உடல் தூய்மைன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் குளிக்கிறது பார்த்திங்கன்னா தலைக்கு ஷாம்பு போடுறது, சோப் போடுறது, இதெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறீங்க, மேல் உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறீங்க, உள்ளே இன்னர் ஆர்கனை க்ளீன் பண்ணுறீங்களா, கரெக்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு விஷயம், நம்ம பாடிக்குள்ளே அந்த பழைய கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதனுடைய ஸ்மெல் கண்டிப்பாக பேட் ஸ்மெல் கொடுக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு ரூமையே டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ரூமை டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் பண்ண டெக்கரேஷன் ஒர்க்கை பார்த்து எல்லாருமே வந்து அதை பற்றி வந்து பாராட்டுவாங்க. அந்த ரூமை கூட்டாமல் அந்த ரூமில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சோண்டு மோஷன் உள்ளே இருக்குது, அதை வச்சுட்டே நீங்கள் அந்த ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணிங்கனாலுமே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் தான் அடிக்கும். அந்த பேட் ஸ்மெல் அடிக்கும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாலுமே அது வந்து யார் கண்ணுக்குமே தெரியாது. இதே தாங்க நம்ம பாடி. நம்ம உள்ளுக்குள்ளே பழைய மோஷன் கொஞ்சோண்டு இருந்தாலுமே அதனுடைய பேட் ஸ்மெல் நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகாது. இப்போ நம்ம ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா கோயில்லையாக இருந்தாலும் சரி, வீட்லையாக இருந்தாலும் சரி, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், சாமி பக்கத்தில் பார்த்தோன்னா ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாமே ஏற்றுறோம். எதுக்கு? அந்த வாசனைக்காக. ஏன்னா சாமி வந்து, அதாவது லக்ஷ்மி வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல குட் ஸ்மெல்லான விஷயங்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இதே தாங்க நம்ம பாடியிலையும். நம்ம பாடியில் எந்த வித டாக்ஸின்ஸும் உள்ளே இல்லாமல், கழிவுகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு காலையில் நேரமாக, ஏதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னு பிளான் பண்ணுறோம், நேரமாக காலையில் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்புறோம். அந்த ரெண்டு மணி மூணு மணி டைமுக்கெலாம் எத்தனை பேர் மோஷன் போயிட்டு கிளம்ப முடியும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் அப்படி போகிறதே கிடையாது. அப்படியே எழுந்திரிச்சி குளிப்பாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு உடனே கிளம்புவாங்க. ட்ராவலிங்கில் போகும்போது பாடி ஹீட் ஆகும், மோஷன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே போய் நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. டெஃபினட்டாக எந்த பவர்ஃபுல்லான கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு சில இடத்துலலாம் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், இந்த கோயில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கோயில், நம்ம என்ன போய் வேண்டுறோமோ அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உடல் சுத்தம், மனசு சுத்தம், நம்ம இன்னர் ஆர்கனும் கிளென்ஸ் பண்ணிட்டு அங்கே போய் நிற்கும்போது மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். இதே தாங்க யோகா பண்ணும்போதும் இதே தான், மெடிடேஷன் பண்ணும்போதும் இதே தான். இது பார்த்தோன்னா பழைய காலத்து புக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது காலையில் நேரமாக எழுந்திரிச்சு மலம் ஜலம் எல்லாம் கழித்த பின் குளித்து சுத்தமாகி அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடணும், நம்ம மெடிடேஷன் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து பழைய காலத்தில் எல்லாமே கொடுத்துருக்குற விஷயந்தான். இன்றைக்கி அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். நோய்கள் மற்றும் வலிகளுக்கு மிக சிறந்த நிவாரணம் அளித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டிகள், கருக்குழாய் அடைப்பு என கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், ஜெர்மானிய தொழில்நுட்பத்தில் ஸ்பைனல் கார்ட் தெரப்பி, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், நர்வ் கம்ப்ரஷன், இடுப்பு, கழுத்து, முதுகு மற்றும் மூட்டு வலிகள்,
உடல் எடை குறைத்தல், சிறுநீரக பித்தப்பை கற்கள் உள்ளிட்ட அனைத்து கோழிய நோய்களையும் முழுமையாக குணப்படுத்துகிறது. டாக்டர் பிரீதாவின் ஸ்ரீ நேச்சுரல் கியூர் சென்டர், திருவாக்கவுண்டனூர் பைபாஸ், சேலம்.